Praise the Lord in the Rimiana Malay Nirathulum, who is Sandip with the Mehu Magarchi. I'm Dave Mudavarti Kate Pom, Ertukulan, Ebisir Kuran and Erbam, Mudala the Garam, Mudal, Mundru Vasanangalai, Nam Parpa, Ebisir Kuran and Erbam, Mudala the Garam, Mudal, Mundru Vasanangal. Dave Nudie, Sutatin Ale, Yesu Christu Nudie, Apostle Naki, Powell, Ebisu Ville, Christi, Yesu Kul, Visuasigalai, Parishutta Wangulaka, Erdagradavadi. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தருமையான மாலை நேரத்திலும் உங்களோடு கூட ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி ஆராதனையிலும் எபேசியர்களின் நிருபத்தை தொடர்போதனையாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதன்படி ஏற்கனவே முதல் இரண்டு வசனங்களை முடித்து கடந்த வாரம் மூன்றாவது வசனமும் நாம் ஆரம்பித்திருந்தோம். அதில் நிறைவு பண்ணாத சில காரியங்களை இந்த நாளிலும் நாம் பார்த்து நிறைவு செய்கிறோம். அதை அதில் இந்த முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நீங்க நினைக்கலாம் இது வெறும் வாழ்த்துதல் தானே, இந்த வாழ்த்துதல் என்ன இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதில் மிகவும் தெளிவாக முக்கியமான சத்தியங்களை அதில் கொண்டு வருகிறார். இந்த வாழ்த்துதலில் முக்கியமான சத்தியங்களை அதில் கொண்டு வருகிறார். அதில் இந்த முதலாவது வசனத்தில் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை அவர் கொண்டு வருகிறார். அதாவது கிறிஸ்தவன் என்றால் யார் என்பது தான் முதலாவது வசனமே. ஹூ இஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் என்றால் யார்னா இந்த மூன்று காரியங்கள் தான் அவர் விளக்கமாக கொடுக்கிறார். அதில் முதலாவது காரியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன். ஹூ இஸ் எ கிறிஸ்டியன், ஹீ இஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவன் என்றால் யார் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன். ஒன்று. இரண்டாவது சொல்லுகிறார் பரிசுத்தவானாய் இருக்கிறான், ஹீ செயின்ட். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் தேவனுடைய சித்தத்தை இப்பொழுது செய்யக்கூடியவனாய் தேவனுடைய வேலைகளை செய்யக்கூடிய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனதை உடைய மனுஷனாய் இருக்கிறான். இரண்டாவது. மூன்றாவது தமிழில் கொடுக்கப்படலாம், ஆங்கில வேதாந்தத்தில் கொடுக்கப்படுறது இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், இஸ் ஃபெய்த்ஃபுல், அதாவது உண்மை உள்ள அப்படின்னு சொல்லப்படும். அப்போ கிறிஸ்தவன் என்றால் இந்த மூன்று காரியம் தான். ஒன்று, அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். இரண்டாவது, அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். மூன்றாவது, அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அவன் தான் கிறிஸ்தவன். மூன்று காரியம். இதை முதலாவது வசனத்திலே நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இரண்டாவது வசனத்திலே நாம் பார்த்திருந்தோம். அதில் சொல்லப்படுகிற இரண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக நாம் பார்த்தோம். இந்த வாழ்த்துதலில் அவர் சொல்லுகிறார் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சமாதானம் என்கிற அந்த வார்த்தைக்கு அன்றைய எபிரிய மொழியிலே அவர்கள் ஷேலோம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஷேலோம் என்ன, ஷேலோம் என்றால் என்ன, எதுவும் உடைந்து போகவில்லை, எதுவும் முடிந்து போகவும் இல்லை. அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோட ஒன்றும் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றையும் நன்மையாக நாம் பெற்றிருக்கிறோம், எல்லாமே நமக்குரியதாக இருக்கிறது, எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் ஷேலோம் அப்படின் போது. அப்போ அப்படிப்பட்ட வாழ்த்துதலே தான் ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கே வெறும் ஷேலோம் என்கிற வார்த்தை மட்டும் இல்லை, ஷேலோம்னா சமாதானம், வெறும் சமாதானம்ன்ற வார்த்தை இல்லை. அந்த சமாதானம் எதனால் வருகிறது என்பதையும் சொல்கிறார். இது வந்து ஆவிக்குரிய சமாதானம், தேவன் தருகிற சமாதானம் பாருங்க. அதனால் அவர் சொல்றாரு கிருபையினால் உண்டாகிற சமாதானம், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு எப்படி சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்றும் நாம் பார்த்திருந்தோம் இரண்டாவது வசனத்துல. மூன்றாவது வசனத்தை கடந்த வாரம் நம்ம பார்த்து முக்கியமான சில காரியங்களை பார்த்திருந்தோம். அதில் அந்த மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதில் முதல் காரியமாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தைக்குரிய ஒரு நான்கு விளக்கங்களையும் கடந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்திருந்தோம். அதில் முதல் விளக்கமாக நாம் பார்த்தது கிறிஸ்துவுக்குள் ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் என்றால், இந்த கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி ஒன்றுமில்லை. நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எல்லா வழியும் இயேசுவாகவே இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது விளக்கமாக பார்த்திருந்தோம் பவுல் வந்து அங்கே ஒரு பொதுவான ஆசீர்வாதத்தை பற்றி பேசவில்லை. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் த ஜென்ரல் பிளஸ்ஸிங்,
ஒரு விசேஷமான கிருபையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு நமக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விசேஷமான கிருபை என்றால் உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இட் இஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் எப்படி சொல்றார் அப்படின்னா, அதை தான் நம்ம கிருபையாய் பார்த்தோம். விசேஷித்த கிருபை, பொதுவான கிருபை என்பது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் எல்லா காரியங்களுக்கும் கொடுக்கப்படுகிற பொதுவான கிருபை. ஆனால் விசேஷித்த கிருபை என்பது, ஸ்பெஷல் கிரேஸ் என்பது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற விசேஷித்த கிருபை. அந்த விசேஷித்த கிருபை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதனாலதான் அவருக்குள் நாம் விசேஷித்த கிருபையை பெற்ற, விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெறுகிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். இரண்டாவது, மூன்றாவது காரியமாக நாம் பார்த்திருந்தோம், இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரை தவிர வேறு யாரோ அங்க ஏஜென்ட்ஸோ அல்லது அவருக்கு துணையாகவோ அல்லது அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவோ அல்லது பிஏ போலவோ யாரும் கிடையாது, அசிஸ்டன்ட்லாம் யாரும் கிடையாது. எதுக்குன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நேரடியாக இயேசு இடத்துல தான் நம்ம கேட்க முடியுமே தவிர, அவரிடத்துல சொல்லி அவரிடத்துல ரெக்கமெண்டேஷன் போறக்கூடிய மற்ற ஆட்களையோ மற்ற நபர்களையோ வேதம் நமக்கு சொல்லவும் இல்லை, காண்பிக்கவும் இல்லை. ஒருவேளை அப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எண்ணுவீர்களானால், அது மனுஷனால் உருவாக்கப்பட்டதே தவிர அது வேத வசனத்தில் எந்த இடத்துலையும் இல்லை என்பதை கடந்த வாரத்தில் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது, நான்காவது காரியமாக நாம் பார்த்திருந்தோம், In Christ all your blessings and inheritance are secured. அதாவது இப்ப கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பிரதிநிதியாக உருவாக்கப்பட்ட ஆதம் அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போனான். தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள், அவனுடைய உரிமைகள், மனிதனுக்குரிய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அதே தான் ஆதாமுக்கு மட்டும் தான் போச்சுன்னு இல்லை, அவன் முழு மனுவர்க்கத்தின் பிரதிநிதியாக இருக்கிறபடினாலே, ஆதாம் இழந்து போனபடியினால் எல்லா மனுஷனும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆளுகையை அவர்கள் இழந்து போனார்கள். அதனாலதான் இயேசுவை இரண்டாம் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்திருந்தோம். இந்த ஆதாம், இவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே, இவர் பாவத்தினால் உற்பத்தி ஆகாதபடினாலே, இவர் பாவத்தை மேற்கொள்ளுகிறவராய் இருக்கிறபடினாலே, இவர் பிசாசை துரத்துகிறவராய் இருக்கிறபடினாலே, பாவம் இவரை ஒன்றும் செய்ய முடியாதபடினாலே, இவருக்குள் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பாதுகாக்கப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய உரிமைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல கடந்த வாரத்துல இன்னொரு வார்த்தையும் அங்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த மூன்றாவது வசனத்துல, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கடந்த வாரத்துல லைட்டா அதுல மேலோட டச் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏன்னா அதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தையை அவங்க எடுத்துக்கிறாங்க, இது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி தான் சொல்லுது. இப்ப எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு சேருவதற்குரிய நிச்சயம் பெற்றுக்கொள்வது. சகல ஆசீர்வாதத்தினாலும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை தான் இந்த தினத்துல நம்ம பார்க்க போகிறோம். இதுல பொதுவாக கிறிஸ்தவர்கள் நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிரதர், இதுல வந்து எந்த பொருளாதார ஆசீர்வாதமும் இல்லை, அதாவது நல்ல வீடு, நல்ல உடை, அது இதுன்னு இருக்கிறதே, நல்ல வேலை, நல்ல படிப்பு அல்லது நல்ல மருத்துவம், இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாதாக்கும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தருத்திர வாசி மாதிரி வாழ்ந்து, ஒன்றும் இல்லாமல் இருந்து, எந்த அதிகாரமும் எந்த பதவியும் எந்த உயர்வும் இல்லாமல் ஒரு லாசருவை போல இருந்து வாழ்ந்து மறிச்சிட்டு போறது தான் பிரதானமானது. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும் பிரதர், அது மட்டும் தான் அவங்க பேசுறாங்களே தவிர, அந்த ரட்சிப்புக்குள் நாம் சகல ஆசீர்வாதங்களாலும்
தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் இன்னைக்கு ஏராளமான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உபயோகமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள், பட் தே ஆர் யூஸ்லெஸ் கிறிஸ்டியன்ஸ். அவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹலோ, அவர்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க இருக்கிற சபையில ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னா கூட, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஒரு சபையில வாங்கணும்னா கூட அதுக்கு ஒரு ஸ்டால் போடுவாங்க. ஸ்டால் போட்டு வாயிலே வைக்க முடியாததெல்லாம் அதிகமான விலைக்கு விற்று, அப்படி பொருளை விற்று தான் அந்த பணத்தை வச்சு தான் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். வேதத்துல இல்லை அப்படிலாம், ஆனால் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை. ஏன்னா அப்படிலாம் செஞ்சு தான் சபையை கட்டணும், அப்படிலாம் செஞ்சு தான் ஊழியத்தை கட்டணும். வாயிலே வைக்க முடியாது அந்த பிரியாணி, 50 ரூபா கூட போகாது, அது 500 ரூபான்னு போட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த சர்ச்சில் விற்கிறோம்ல, சர்ச்சி காரியத்துக்காக தானே பிரதர் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அது ஒரு ஸ்பெஷல். ஹலோ, எப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் உண்மையான நல்ல ஒரு ஆரோக்கியமான விசுவாசி, ஒரு ஆரோக்கியமான ஒரு சபை, ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன தெரியுங்களா, 5 அப்பம் 2 மீன் கொடுத்தா 5,000 பேர்ல 20,000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூட எடுக்கிற மாதிரி இருக்கணும். மோசி அன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மோசி ஜனங்கள் எடுத்த போய் காணிக்கை வாங்கன்னு சொல்றாரு, சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வந்த ஜனங்கள், கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஜனங்கள் வனாந்திரத்து நடுவில் தான் இருக்கிறார்கள், வாரி இறைத்தார்கள். ஒரு கட்டத்துல மோசி வந்து சொல்றான், எப்பா போதும், காணிக்கே கொடுக்காதீங்க, நிறைய இருக்குது, என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்கன்ற அளவுக்கு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம் அவ்வளவு உபயோகரமா என்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை குறித்த, முக்கியமா பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த தவறான கண்ணோட்டத்தினாலே, தவறான அறிவின்மையினாலே, புத்தி இல்லாததுனாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை மறுதளிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார ஆசீர்வாதம்னாலே பாவம், பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி பேசினாலே நீ பண ஆசை பிடிச்சவ, பொருளாதார ஆசீர்வாதம்ன்ற எண்ணம் இருந்தாலே உனக்குள்ள பிசாசு இருக்குது, இப்படியே பேசி தரித்திரவாசிகளாய் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களா இருக்கிறாங்க பாருங்க. இது முழுக்க முழுக்க எதை காண்பிக்கிறது என்றால், அவர்களுக்கு வேதத்தை குறித்த அறிவு சற்றும் இல்லை. அதனாலதான் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அருமையான ஒரு வசனத்தை வைத்து தான் தொடர் போதனையும் ஆரம்பித்திருந்தேன். அந்த வசனத்தை தான் இன்றைக்கும் நான் எடுத்து காமிக்க போறேன். ஏன், தேவனுடைய ஜனங்களா இருக்கிறவர்கள், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா இருக்கிறவர்கள், ஆசீர்வதிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ஏன் அவர்கள் தரித்திர வாசியர்களாய், குறைவுள்ளவர்களாய், ஒன்றும் செயல்பட முடியாதவர்களாய், யூஸ்லெஸ்ஸா இருந்து மறிச்சு போகிறாங்கன்னா, அது காரணம் அங்கு ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 4:6 பாருங்கள். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கும் நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான வேத பகுதியில நாம் பார்க்கிறோம், என் ஜனங்கள் என்றால் யார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கவே என் ஜனங்கள், அவர்கள் சொல்லப்படுகிறது சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள், விரக்தி அடைகிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் முற்றிலும் அவருடைய வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அழிந்து போகிறது. அதுக்கு காரணமாக அவர் சொல்வது, என் வேதத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. இது இல்ல, அவங்களுக்கு வேதம் எதை சொல்ல வருகிறது, சத்திய வேதம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்கிற அறிவு இல்லாமையினாலே அவர்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். They are become destroyed என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். என் ஜனங்கள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள், நல்லா நன்றாக சுகித்திருக்க வேண்டியவர்கள், அறிவு இல்லாமையினாலே, கீழ்படியாமையினாலே, வேதத்தை குறித்த சற்றும் அறிவில்லாமையினாலே, தவறான சில போதனைகளினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஆனா இது என்ன பிரச்சனை, அவர் அங்கேயே சொல்றாரு பாருங்க, நீ வேதத்தை மறந்தபடியால், வேதத்தின் அறிவு உனக்குள்ள இல்லாதபடியினால், வெறும் அது உன்னை மட்டும்தான் பாதிக்குதுன்னு நினைக்காத, உன்னுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்குதுன்றார். உனக்கு அறிவு இல்லாம போச்சுன்னா, உனக்கு புத்தி இல்லாம போச்சுன்னா, வேத வசனத்தை குறித்த அறிவு உனக்கு இல்லை என்றால் அது உன்னை மட்டும் பாதிப்பதில்லை, உன் பிள்ளைகளையும் அழிக்கிறது. அதுதான் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்றார். ஏன் வேத வசனத்தை அறிந்து கொள்ள மாட்டேன்ற, ஏன் சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள மாட்டேன்ற, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியம்னா என்னென்ன என்ற அந்த ஆர்வமே இருக்கிறது இல்ல ஜனங்களுக்குள்ள. ஏதோ சபைக்கு போனோமா, ஏதோ ஒரு 4 வசனத்தை சொன்னாங்களா, ஏதோ கேட்டோமா, ஏதோ ஆடணுமா, ஏதோ பாடணுமா, ஏதோ ஸ்தோத்திரம் சொன்னோமா,
பக்தியா இருந்தமா இவ்வளவுதான் யோசிக்கிறாங்களே தவிர, வாட் ஐ ஹவ் லேர்ன்ட், நான் எதை கற்றுக்கொண்டேன், எந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற அந்த யோசனையை ஜனங்களுக்குள்ளே இல்லை. அதனாலதான் சொல்றது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள். அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், மறுபடியும் வரும் எபேசியர் 1:3, அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்று இங்கு சொல்லப்படுது. நல்ல வார்த்தை, சகல ஆசீர்வாதங்களும், எவ்ரி பிளஸிங், இது அதுன்னு அங்கு சொல்லல, எல்லா ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கணும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்ன்றது குறிப்பிட்ட ஒரு வசனத்தை எடுத்து பார்க்க கூடாது. யூ ஷுட் லேர்ன் அண்ட் யூ ஷுட் கெட் டு நோ ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழுசா அங்க தேவனால் உருவாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் என்னன்றதை நீங்க முழுசா தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், சகல ஆசீர்வாதத்தை குறித்து அறிவு வரும். எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பொருளாதார ஆசீர்வாதமே வீணு, அது கெடுத்துருமாக்கும் மனுஷனை, அது வந்து மனுஷன் அழிச்சிடும், குடும்பத்தை அழிச்சிடும், அது உன் ரட்சிப்பை கெடுத்துடும், பிரசங்கம் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார ஆசீர்வாதம்னா இப்ப நல்ல வீடு கெடுத்துருமா, நல்ல கார் கெடுத்துருமா, நல்ல வேலை கெடுத்துருமா, நல்ல மனைவி கெடுத்துருவாளா, நல்ல புருஷன் கெடுத்துருவாளா, நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தா நீ ரட்சிப்பு இழந்து போயிடுவ, விசுவாசத்தை இழந்து போயிடுவ, இப்படி பிரசங்கம் பண்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால நீ தரித்திரத்தில் இருக்கிறதே நல்லது, நீ தோல்வியில் இருக்கிறதே நல்லது, நீ விரக்தியில் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கும். அது எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிறுத்தி கவனிக்கணும், இவர்கள் எந்த உலகத்தை வெறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உலகம் உலகம், ஐயோ இது மோசமான உலகம், இந்த உலகத்தை விட்டு நான் போயாகணும் ஆகும்னு கதறாங்களையா. இவர்கள் எந்த உலகத்தை வெறுக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது தேவன் அந்த உலகத்தை நேசித்தார். இவர்கள் எந்த உலகத்தை இவர்கள் வெறுக்கிறார்களோ, எந்த பொருளாதார ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிற உலகத்தை இவர்கள் வெறுக்கிறார்களோ, அந்த உலகத்தை தேவன் நேசித்தார். நான் சொல்லவில்லை, வேதவசனம் சொல்கிறது. எடுத்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16, தேவன் உலகத்தை நேசித்தாரா? நான் சொல்லவில்லை, அங்கு சொல்லப்படுகிற வசனத்தை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை வெறு வெறு வெறுன்னு பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஹலோ, நான் ஏற்கனவே உங்களுக்கு போதித்திருக்கிறேன், உலகம் அப்படின்னா இட் இஸ் அ மென்டாலிட்டி, இட் இஸ் அ மைண்ட். பாவ உலகம்னு ஒண்ணு இருக்குது, அது அதை பத்தி பேசல. நான் சொல்றது தேவனுடைய ஆசீர்வாதங்களால், தேவனுடைய நன்மைகளால், தேவனுடைய ஜெயத்தினால், தேவனுடைய வெற்றியினால் நிறைந்திருக்கிற ஒரு உலகம் உண்டு. ஹலோ, நம்ம வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இப்போ இரவு, இப்போ மாலை நேரம் கடந்து இரவு நேரத்துக்குள்ள இருக்கிறோம், வெறும் இது இப்படியே இரவாவே ஓடிடுதா? இல்லை, பகலும் என்ன பண்ணுகிறது, இன்னொரு பக்கமும் நமக்கு இருக்கிறது. இப்போ இருளாக தோன்றுகிற எல்லா காரியமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வெளிச்சமாக இருந்தது நல்லா. அப்போ உலகம்ன்றது ரெண்டு காரியம் இருக்கிற மாதிரி, அதே போல தான் இதே உலகத்தில் பாவத்தினால் விளைந்த சில காரியங்கள் இருக்கிறது, அதுதான் நம்ம வெறுக்கிறோம். ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே தேவன் கொடுத்திருக்கிற அருமையான நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல இயற்கை வளங்கள், நல்ல காரியங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது, முக்கியமாக பொருளாதார ஆசீர்வாதங்கள், அது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள் அடக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதை நீங்கள் விரும்புறீங்களோ, அதை விரும்புறீங்கன்னா பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டே தான் ஆகணும். உலகம்ன்ற பேரில் நீங்கள் அதை வெறுக்க முடியாது. ஏன்னா அந்த உலகம்ன்றது அதுக்கு தான் எடுத்து காமிச்சு, உலகம் இது வீண் ஆ ஊன்னு பேசுறீங்கன்னா அந்த உலகத்தை தான் தேவன் என்ன பண்ணினார், அவர் அன்பு கூர்ந்த, God loved this world. தேவன் இந்த உலகத்தை என்ன பண்ணினார், அவர் அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதார நிறைவு என்பது இது தேவனுடைய ஐடியா, இட் இஸ் அன் ஐடியா ஆஃப் காட். யாருடைய ஐடியா இது? தேவனுடைய திட்டம் இது. அதுதான் கவனிக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவர் சொல்றார் இல்லையா, பவுல் எபேசியர் 1:3, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டா வெறும் சமாதானம், ரட்சிப்பு, செத்தா பரலோகம் போவோம், அதல்ல. வெறும் அது மட்டுமல்ல, அதற்குள் ஏராளமான காரியங்கள் இருக்குது. அந்த ஏராளமான காரியத்தை சபையில போதிக்கிறதும் இல்லை, போதிக்கிற சபைக்கு போவதும் இல்லை, அதை கேட்பதும் இல்லாமையினாலதான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். எப்படிங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தும் எப்படி சபிக்கப்பட்டவனாய், தரித்திரவாசியாய், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனாய் இப்படி இருக்க முடியுதுன்னா இப்படிதான், அறிவில்லாமையினாலே. அவர்கள் வேற ஏதோ ஒரு சுவிசேஷத்தை, வேற ஏதோ ஒரு வேதாகமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல. அதனாலதான் இங்க எடுத்து காண்பிக்கிறேன் நான்,
ஆதியாகமம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள். இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கும் போது பொருளாதார ஆசீர்வாதத்தினால், பொருளாதார காரியங்களால் அவர் நிரப்பினார், எல்லாவற்றையும் நன்மை என்று கண்டார். ரெண்டு மனுஷர்களுக்காக பொன் விளைகிற பூமியை தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணினார், வைத்தார். கோல்ட் மைனிங், தங்க சுரங்கம் அர்த்தம். பொன் விளைகிற பூமின்னு தமிழ்ல வருது இல்லையா, கோல்ட் மைன். தங்க சுரங்கத்தை ரெண்டு மனுஷனுக்காக இந்த பூமியில வைத்திருந்தார். எதை காண்பிக்க விரும்புகிறார், பொருளாதாரத்தை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து அதை தேவனுடைய ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் கருத வேண்டும் என்று சொல்லிதான் என்ன பண்ணினார், அப்படி வச்சாரு. அதுக்கப்புறம் தான் மனுஷன் மூன்றாவது அதிகாரத்தை தான் பாவம் வருது. அதுக்கப்புறம் தான் குறைவு, தாழ்ச்சி, கஷ்டம், தரித்திரம்லாம் அங்கதான் வருது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் புடிச்சுக்கிட்டாங்க. இந்த மூன்றாவது அதிகாரத்துல வரக்கூடிய தரித்திரம் தான் கிறிஸ்தவம், ஏழ்மை தான் கிறிஸ்தவம், நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறதா கிறிஸ்தவம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கவனிக்கணும், இது பாவம் வந்த பிறகு வந்த ஐடியா, வந்த காரியம். ஆனால் பாவம் வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது, அதே போல பாவம் வந்த பிறகு தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றாரு இல்லையா, ஆபிரகாம்ல இருந்து கவனிச்சு பாருங்க. அவன் தானே விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனா இருக்கிறான், விசுவாசத்திற்கெல்லாம். அப்ப அந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்றது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் எப்படி இருந்தாமே, இன்னைக்கு ஆபிரகாம் சில படங்கள்லாம் காமிக்கிறாங்க பாருங்க, கிழிஞ்சு போன துண்டு, கையில ஒரு தடி ஊனிக்கிட்டு அப்படியே பரிதாபமா நடந்து போற மாதிரி. அந்த மாதிரி ஆபிரகாம் இல்ல, தன் வீட்டில் இருக்கிற 300 வேலைக்காரர்களை கொண்டு 4 நாட்டு ராஜாக்களை எதிர்த்து போரிட்டு ஜெயித்தவன், ஹலோ, முறியடித்தவன். அப்ப எவ்வளவு பேர் ஆளா இருக்கணும், 2000 பேருக்கு மேல தன் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள வீட்டில் பராமரிச்சான். நம்மளால ரெண்டு பேரும் பராமரிக்க முடியுமா? அதனாலதான் அவனுடைய வேலைக்காரனாக எலியேசர் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு போய் பொண்ணு பார்க்கும் போது இன்னொரு இடத்துல போய் சொன்னான், என் எஜமான் சீமானா இருக்கிறாருன்னு சொன்னான். என் எஜமானுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு வெறும் ஜபந்தான் தெரியும், அவர் வந்து ரொம்ப பக்தியானவர். அது மாதிரி சொன்னா இல்ல, என் எஜமான் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றான். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ன்ற பேர்ல வெறும் குறைவை, தாழ்ச்சியை, தரித்திரத்தை, ஏழ்மையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. பாருங்க, அது வேதத்துக்கு எதிரானது. அது அப்படிப்பட்ட பிரசங்கங்கள், அது ரொம்ப மோசமான பிரசங்கங்கள், உங்களை அழிக்கக்கூடிய பிரசங்கங்கள் அது எல்லாமே. ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்ல இருந்து மல்கியா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏராளமான ஆதாரங்கள் எடுத்து போட முடியும். தேவன் அப்படி பொருளாதார ஆசீர்வாதத்தினால் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? பொருளாதார ஆசீர்வாதத்தினால மல்கியாவில இந்த தசமபாகத்தை பத்தி எல்லாம் பேசும்போது பேசுவாங்க பாருங்க. அதுல அப்படியே மல்கியா 3 சொல்றாரு, நீ ஒன்று நீ மட்டும் தசமாங்கலாம் கரெக்டாக கொடுத்து பாரு, வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனோ மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்களே சொல்றார். ஐ வில் பிளஸ் வித் தி மெட்டீரியல்ஸ். வானத்தின் பலகனைகளெல்லாம் திறந்து இந்த பூமியில நான் என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நான் கொட்டுவேன். ஹலோ, வேதம் எப்படி சொல்லுது, ஆனா சில இடங்களில சில சபைகளில சில பிரசங்கியார்கள் எப்படி போதிச்சு இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஒன்றுக்கும் லாக்கியற்றவர்களாக வைத்திருக்கிறார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் அவர்கள். அவர்களுக்கு ஏழ்மை தான் ஆண்டவர், ஏழை தான் ஆண்டவர், தரித்திரம் தான் அவங்களுக்கு பெருசு, அவங்களுக்கு தியாகம் பண்றது தான் பெரிய தரிசனமே. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அதன் மூலமாய் மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், அதன் மூலமாய் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற அறிவும் கிடையாது, எண்ணமும் கிடையாது, யோசனையும் கிடையாது. சரி, இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வெறும் பழைய ஏற்பாட்டில் தான் பிரதர் நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியும், புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வாங்க. நிறைய அந்த மாதிரி சொன்னதை நானே கேட்டிருக்கிறேன், அந்த மாதிரி சொன்னதை நானே உண்மையாகவே கேட்டிருக்கிறேன். எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நீங்கள் பிளஸ்ஸிங் சொல்றதெல்லாம் ஒன்லி இன் ஓல்டு டெஸ்ட்மெண்ட், நாட் இன் நியூ டெஸ்ட்மெண்ட். புதிய ஏற்பாட்டில் ஒரு பிளஸ்ஸிங்கும் கிடையாது, நீங்கள் சொல்ற பொருளாதார ஆசீர்வாதம் கிடையாதாக்கும். புதிய ஏற்பாடெலாம் வெறும் தியாகம் பண்ணுறது எப்படி, சிலுவையை சுமக்கிறது எப்படி, சிலுவையில் மறிக்கிறது எப்படி, ரத்தம் சிந்துறது எப்படி, இதை மட்டும் தான் பேசியிருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. நான் எடுத்து காண்பிக்கிறேன், இதே புதிய ஏற்பாட்டில் இருந்தால் எடுத்து நம்ம தொடர்போதனையாக பார்க்குறோம். எபேசியர் 1:3, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பார்க்கும் போது அது இட் இஸ் இன்க்ளூட் த மெட்டீரியல் பிளஸ்ஸிங், பொருளாதார ஆசீர்வாதம் உட்பட தான். அப்போ புதிய ஏற்பாட்டில் அது இல்லைன்னு நிறைய நேரத்தில் வாதமாய் வருகிறது. இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்தே பார்ப்போம், பழைய ஏற்பாடு கூட சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த பொருளாதார ஆசீர்வாதம் அது தேவனுடைய ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா, வேதம் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்குறதா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் அங்கே பேசியிருக்கிறாரா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்ன்றாரு. அந்த சகல ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம், அந்த பொருளாதார
ஆசீர்வாதத்தை தான் தேவன் விரும்புகிறாரா என்பதை தான் நம்ம போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை இவங்களுடைய தரித்திர புத்திக்கு தரித்திர எண்ணத்துக்கு அவருடைய பிறப்பை எடுத்துக்கிறாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் எவ்வளோ தாழ்மையாய், அந்த தாழ்மைன்ற லெவல் கூட முடிச்சுட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக கொண்டு போகிறாங்க தப்பு தப்பா. அவர் வந்து ஏழை கோமகனாகவா என்னென்னவோ சொல்லி அவர் ஏழையாக்கும் தரித்திரவாசியாக்கும் அவருக்கு போடுறதுக்கு சட்டை இல்லை துணி இல்லை. ஹலோ, எல்லா குழந்தையும் அப்படி தான் பிறகுது, இயேசு மட்டுமா அப்படி பிறந்தாரு? சரி, அப்போ அப்படி தான் சொல்லிடுறாங்க, இயேசு வந்து ஏழையில ஏழை பரம ஏழையாக்கும் மாட்டு தொழுவோம் மெயினாக தான் கான்செப்டு. அவர் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தாராக்கும், ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தார், இப்படிலாம் சொல்லி அந்த ஏழ்மையை தரித்திரத்தை ரொம்ப போற்றி புகழறது. அதனால சொல்றேன், இது மாதிரி தரித்திரத்தை போற்றி போற்றி போகிறதுனா ஆசீர்வாதம் மெட்டீரியல் பிளஸிங்னா அப்போ யாருடையது அது? உலக மக்கள் அதை எடுத்து உலக மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசுவை விசுவாசியாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், அவங்க பாருங்க உலக ஆசீர்வாதங்களை எடுத்து அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம்ன்றதை என்ன பண்றதில்லை, நீங்கள் அக்செப்ட் பண்றதில்லை. நான் நன்றாக இருக்க வேண்டியது, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது, பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் இருக்க வேண்டியது தேவனோட திட்டம். அதற்காக தான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்டு. எப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோ அப்பவும் சாபம் அகற்றப்பட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியே அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னா அதை குறித்து அறிந்து கொள்வதில், அதை விரும்புறதில்ல, அதற்காக ஜெபிக்கிறதில்ல, அதை குறித்து யோசிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல, வெறும் என் சம்பளம் எவ்வளவு, என் குடும்பம் என்னது, என் படிப்பு என்ன, என் நிலை என்ன, எது இல்லை, எது குறைவு, எது தாழ்ச்சி, இதை பற்றுமே சதையாக நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம சில வசனங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு கடகடன்னு காமிக்க போகிறேன். எப்படி புதிய ஏற்பாட்டிலே எப்படி இந்த மெட்டீரியல் பிளஸிங் பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம், காமிக்க போறோம். ஏன்னா இவங்க சொல்றது புதிய ஏற்பாடுல நீங்க அப்படி காமிக்கவே முடியாதா இருக்கும், வெறும் குறைவு தாழ்ச்சி கஷ்டம் தான். அதுக்குதான் கடந்த வாரமே சில காரியங்கள்லாம் சொல்லியிருந்தேன் நான். பேதுருடைய படகுகளை போறாரு, படகு முழுகத்தக்கதாக வலை கிழியத்தக்கதான அளவுக்கு மெட்டீரியல் பிளஸிங் அங்க பொருளாதார ஆசீர்வாதம். மீன் என்ன வெறும் சாப்பிட போறான், அவ்வளவு மீனியும் இல்லை, அதை வித்து காசாக்க போறான் அவன். பொருளாதார ஆசீர்வாதம் பாருங்க, அப்படி படகு முழுகிற அளவுக்கு வலை கிழிகிற அளவுக்கு யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார், இயேசு தான் கொடுத்தார் அவனுக்கு. சொல்லியிருக்கலாம்ல, பேதுருவே இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் உனக்கு எடுத்துருமாக்கும், எப்படி நீ நைட்டு போயிட்டு வெறுங்கையா வந்து அதுதான் நல்ல ஆசீர்வாதம், அதான் நல்லது, அப்படி ஏழ்மையிலே இருந்துக்கும் என்ன பண்ணிருக்கலாம் இயேசு அவனை கொஞ்சம் அப்படி தட்டி தடவி பேசிருக்கலாம். அவன் ஒத்துக்கவே இல்லை. தோல்வியில் இருந்த பேதுருவை கொண்டு போயிட்டு பகல் நேரத்தில் பிடிக்க வச்சு படகு முழுகிற அளவுக்கு வலை கிழிகிற அளவுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை பேதுருக்கு என்ன பண்ணினார், அன்றைக்கு கொடுத்தார். இது மாதிரி ஏராளமாக பார்க்க முடியும். இயேசுவின் முதல் அற்புதத்தை கூட கடந்த வாரம் எடுத்து சொல்லியிருந்தேன் நான். எல்லாருமே கேட்குறாங்க, இயேசு அற்புதம் செஞ்ச பிறகு எங்கப்பா வச்சிருந்தீங்க இவ்வளோ நாள் இந்த திராட்சை ரசம், எவ்வளோ நேரம் வச்சு எங்கே வச்சிருந்து மறைச்சி வச்சுருந்தீங்க? எப்பவுமே எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலாவது கொடுத்து போக போக தானே தண்ணியாக மாறும். நீங்க என்ன, நீ இந்த திராட்சை ரசம் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம், பிந்தின திராட்சை ரசம் மிகவும் ருசி உள்ளதா இருந்ததுன்னு சொல்றாங்க. அங்க சொல்லியிருக்கலாமே, காணா ஒரு கல்யாணத்துல இருக்கட்டும் இருக்கட்டும், கஷ்டத்திலே இருங்க, அப்படியே இருங்க, தரித்திரமா இருங்க, ஒண்ணு இல்லாம இருங்க, குறைவிலே இருங்க, குறைவு தான் அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிருக்கலாமே அவரு கிளம்பி. அவருடைய முதல் ஆசீர்வாதத்திலே அவர் காண்பித்தார், இந்த உலகத்தில் சிறந்த காரியங்களை அனுபவித்து சிறந்த ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. நம்புறீங்களா இல்லையா? சரி, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்றதை கடன் காமிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29-30 வசனங்களை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29-30 வசனத்தை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29-30 வசனம். அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, இங்க அண்டர்லைன் பண்ணி, இப்பொழுது இம்மையிலே, அதாவது வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அதுல இம்மையிலே உங்களுக்கு தேவன் என்னென்னலாம் கொடுக்க விருப்பமா இருக்கிறார் என்று அங்க தெளிவா சொல்லிடுறார். இயேசுவே சொன்னார் அதை.
என்ன சொல்றார்? என் நிமித்தமாக என்றார். அதாவது என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, என்னை பின்பற்றி வருகிறது நிமித்தமாக சில பாடுகள் உன் வாழ்க்கையில வந்திருக்கலாம், சில பேர் உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். அந்த லிஸ்டே கொடுக்கிறாங்க. என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தது நிமித்தமாக, அதற்காக வாழ்ந்தது நிமித்தமாக, எதலையாம் விட்டது? வீடு, சகோதரன், சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள், இவைகளை விட்டவன் எவனோ அப்படியே பரலோகத்துக்கு வந்து அங்க அவனுக்கு வச்சிருக்கிற வீடு, தகப்பன், தாய் எல்லாமே நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல, அடுத்த வார்த்தையை கவனிங்க, இம்மையிலே, இங்கேயே. அப்ப அதனாலதான் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் பாருங்க. நாம் எதை இந்த பூமியில எழுந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு மறுபடியும் அதை பெற்றுக் கொள்வதற்கு, மறுபடியும் நாம் அதை அடைவதற்கு தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஏதாவது இந்த உலகத்துல ஒரு காரியம் இல்லாம போயிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குதான் இவ்வளவு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. நீங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் மறுபடியும் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இம்மையிலே, அதுதான் பாயிண்ட், இம்மையிலே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எதற்காக அதெல்லாம் கொடுக்கிறான்றத பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நாம் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், ஆம், இம்மையிலே தேவன் என்னை பொருளாதார ஆசீர்வாதத்தினால் என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே எனக்கு நல்ல வீடு கொடுக்கிறார், இங்கே எனக்கு நல்ல சகோதரனை தருகிறார், இங்கே நல்ல சகோதரியை தருகிறார், இங்கே நல்ல தாயை தருகிறார், நல்ல தகப்பனை தருகிறார். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அங்க சொல்லப்படுகிறது நல்ல நிலங்களை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார். இங்கேயே இம்மையிலே அப்படிதான் இருக்குது. 30வது வசனம், இப்போது இம்மையிலே துன்பங்களோடு கூட இந்த வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. நல்ல வீடு வேணுமா, அது வேணுமா, கண்டிப்பா துன்பம் இருக்குதுன்றாங்க. இல்ல இல்ல, அவர் அதே சொல்றாரு, கவனிக்கினாங்க. என்ன சொல்றாரு? நீ கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்போது நாலு பேர் உன்னை பார்த்து வயிறு எரிஞ்சு உனக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா நீ வீடு இல்லை, நிலம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, உன் வாழ்க்கையில குறைவு இருக்குதுன்னா உன்னை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பரிதாபப்பட்டு உனக்கு ஒரு உச்சி கொட்டிட்டு என்ன பண்றது, எல்லா வாழ்க்கையில அப்படிதான் தைரியமா இருன்னு சொல்லிட்டு போயிடுவான், ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுட்டு போயிடுவான். அதே நீ ஆசீர்வாதமா இருந்தால், உன் வீடை வாங்குற, ஒரு நிலம் வாங்குற, ஒரு நல்ல படிக்கிற, ஒரு நல்ல பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படிலாம் இருந்தா நிச்சயமா என்ன பண்ணுவான் அவன், மனுஷன் என்கிறவன் பொறாமை தான் படுவான். ஒரு நல்ல வேலை கிடைக்குது, 50,000 ரூபாய் சம்பளம், உங்களோடு கூட கஷ்டம், நீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, 1,000 ரூபாய் கூட வருமானம் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களோட கூட நண்பனா இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போயிட்டு இப்ப எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவருக்கு சம்பளம் 10,000 ரூபாய் தான் வச்சுப்போமே, அவர் உங்களை பார்த்து ரொம்ப வாழ்த்துவாரா, உங்களை வந்து ரொம்ப உயர்வா பேசுவாரா, உயர்வா நினைப்பாரா? இல்ல, துன்பங்கள் தான் கொடுக்க ஆரம்பிப்பார். நீ எப்படுறா என் கூட போயிருந்து நல்ல வீடு வாங்கணும், நல்ல நிலத்தை வாங்கணும், நானும் இதே ஊர்ல தானே இருக்கிறேன், உன்னோட நான் படிச்சிருக்கிறேன், உன்னோட நல்ல ஜாதியில் இருக்கிறேன், இப்படிலாம் பேசுவாங்க. பேசிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, துன்பங்களை என்ன பண்ணுவார்கள், அவர்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், ஈசா கொடுத்தது போல. அதுதான் சொல்றாரு, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக, அதுதான் முக்கியம், 100 times. எதையெல்லாம் இந்த பூமியில் இழந்தாயோ அதெல்லாம் உனக்கு பரலோகத்தில் கொடுப்பேன்னு சொல்ல, எதையெல்லாம் நீ இங்கே இழந்தாயோ அதெல்லாம் நூறத்தனையாக இங்கே என்ன பண்ணி கொள்வாய், நீ பெற்றுக்கொள்வாய், மீட்டெடுக்க முடியும். அது யோபு விசுவாசித்தார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன் சொன்னார், அதுக்குதான் சொன்னார் அவரு, பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, போனது போனதுதான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். முதல் அதிகாரத்துல சொன்ன மாதிரியே மற்ற அதிகாரங்களும் சொல்லியிருந்தா கடைசி வரைக்கும் உருப்படாம ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம தான் இருந்திருப்பார் யோபு. ஆனால் அவர் என்ன பண்ணினார், அவர் அதுக்கப்புறம் புத்தி தெளியுது, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்குது எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையிலே என் தேவன் செய்கிறவர், என் மீட்பரவர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். அப்படிலாம் பேசுவோம்னா இம்மையிலே அவர் எழுந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆகியோபு பெற்றுக் கொண்டார். ஆனால் நாம் இன்றைக்கு உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடி நாளை இயேசுவே சொல்றாரு, இம்மையிலே நீங்கள் நூறத்தனையாக இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கொள்வீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் இந்த உலக மக்களுக்கே புரியாது, என்னங்க நீங்க சர்ச்சுக்கு போய் அதை கொடுக்குறீங்க, இதை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அது புரியவே புரியாது, எப்படி நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க. அது திருச்சபை மக்கள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் அது இது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, எல்லாருக்கும் புரியல என்னது இது, எப்படி கொடுக்க முடியுது உங்களாலன்னா, அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது,
எதையும் நான் இந்த பூமியிலே நிரந்தரமாக எழுந்து போவதில்லை. என் தேவன் நான் எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கிற எல்லாவற்றையும் நூறு தனையாக என்ன பண்ணுகிறார், எனக்கு திரும்ப கொடுக்கிறார். அங்க அதுதான் சொல்றார் 30வது வசனம், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறு தனையாக வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் என்ன பண்ணுவான், அவன் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய இடத்துல விகற்பமான ஒரு பிரசங்கம் என்னன்னா, நல்ல வீடு இருந்தா, நல்ல கார் இருந்தா, நல்ல வேலை இருந்தா, நல்ல சம்பளம் இருந்தா உனக்கு பரலோகமே இல்லைன்னு பிரசங்கம் பண்றாங்கலாம் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, இம்மையிலே உனக்கு இவ்வளவும் கொடுத்து, நல்ல வீடு கொடுத்து, நிறைய தாய்மார்கள் நிறைய தகப்பன்மார்கள் நிறைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுப்பன்றாரு. எப்படிங்க நிறைய தாய்மார்கள் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அதுதான் எப்படி தாயை போல உள்ளம் கொண்ட ஏராளமான பேர், அப்படிப்பட்ட பெண்கள், அப்படிப்பட்ட ஆண்கள், அப்படிப்பட்ட சகோதரர்கள், அப்படிப்பட்ட சகோதரிகளை தேவன் என்ன பண்ணுகிறாரா, நமக்கு அருளுகிறாரா, ஈவா கொடுக்கிறாரா, புரியுதுங்களா இல்லையா? ஆமா, தேவன் கொடுக்கிறார், தேவன் அப்படி பிளஸ் பண்றாரு. ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல அப்படிதான் யோசிச்சு பாருங்க, என் தம்பியை வச்சு எல்லாத்தையும் இது செய்யணும் அதை செய்யணும், அவனை வச்சுதான் பல காரியங்கள், ஏன்னா அவன் தம்பி, எது சொன்னாலும் கேட்டுப்பான், எது திட்டினாலும் வாங்கிப்பான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடந்துப்பான், அதனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவனை அணுகிறதுன்னு நினைச்சிருந்தேன். 2014 அந்த விபத்தில் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப நான் நொடிந்து போனதில் ஒரு காரியம் தான், நம்ம இவனை வச்சு பல திட்டங்களை வச்சுருந்தோமே ஊழியத்தில், இப்போ இல்லாத சமயத்தில் எப்படி நான் அடுத்த கட்ட ஊழியத்தை காரியங்களை நான் செய்வது என்று கலங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அதே இடங்களில் பாருங்கள், இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நிறைய சகோதரிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுப்பி கொடுத்து அப்படி தான் நீ ஊழியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், வருங்காலத்தில் நான் எழுந்து போனது ஒரு தம்பிகளாக இருக்கலாம், ஆனால் அநேக தம்பிகளை தேவன் என்ன பண்ணுவார், எனக்கு நூறு தனையாய் அவர் கொடுப்பாராம். எதுக்கு சொல்கிறார், இம்மையிலே கொடுப்பன்றார், இம்மையிலே கொடுப்பேன், ஏன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எதுக்காக கொடுக்குறாருன்னு ஒரு நோக்கம் இருக்குது, அதுதான் ஃபுல்லாக கேளுங்கண்ணே, ஃபுல்லாக கேட்கணும், ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுக்குறாரு. எதுக்காக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எழுந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாருன்னா, ஹி ஹேஸ் எ பர்பஸ் ஃபார் தட், ஒரு நோக்கம், ஒரு பெரிய நோக்கம். அப்போ மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான்றார், அதான் பாயிண்ட். அங்கே இம்மையிலையும் நீ நல்லா இருக்கலாம், மறுமையிலையும் உனக்கு நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உனக்கு என்ன பண்ணுகிறேன், நான் சொல்லுகிறேன். அதனால தான் அந்த ஆண்டவருக்காக செயல்படுவது என்பது, கொடுப்பது என்பது அவ்வளோ உயர்வான மேன்மையான மகத்துவமான காரியம். அதனால தான் இப்படி சொல்லியிருந்தார், எடுத்துக்கொள்ளுங்க லூக்காழுந சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க, எப்படி சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் லூக்காழுந சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு கொலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எப்படி சொல்றாரு பாருங்க, இஃப் யூ கிவ், யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் புவர், நீங்கள் கொடுக்கிற அளவுக்கு அப்ப உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு திராணி இருக்குது, தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், அப்படி கொடுப்பதனால நீங்கள் குறைவை காண்பதில்லை, நீங்கள் கொடுப்பதனால நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றும் சொல்லுகிறார். அப்ப கொடுப்பதனால ஏழ்மையாடுவதில்லை, கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அப்படி கொடுக்க 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 தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் நிறைவாய் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடும்படியாக தேவன் நம்ம என்ன பண்ணுகிறாராங்க, ஆசீர்வதிக்கிறார். He is the God of blessing. தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் தான் அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து பாருங்க, அவருடைய பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதெல்லாம் அவர் பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் நித்திய ஜீவனம் வெறும் பரலோகத்தை மட்டும் பேசலை, இம்மையில எப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றதான் இந்த ரெண்டு வேத பகுதி படிச்சு பாருங்க, அதுவும் அப்படிதான். இப்போ 3வது ஒரு வேத பகுதி படிக்க போறோம், அதுல இன்னும் சூப்பரா போய் சொல்றாரு, ஒரு கம்பாரிசனோட சொல்றாரு, அந்த கம்பாரிசன் ரொம்ப நல்ல கம்பாரிசனா இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்ணுகிறார், பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்றார். எப்படி சொல்றாரு, யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. ஆகாயத்து பறவைகளை பாக்குறீங்களா, அதுக்கு எதுவும் விதைக்கிறதுல எதுவும் பண்றதுல, ஆனா நல்லா இருக்குதுல, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுல, நல்ல ஆரோக்கியமா இருக்குதுல, மழை பெய்யும் போதெல்லாம் பாத்தீங்களா நம்மளும் ஓடி வந்து உள்ள ஒழிஞ்சிடறோம், ஆனா அதுக்கு நல்லா அந்த மழை நனைஞ்சி அவன் மழை நின்ன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பறவைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மரங்களிலே கிளைகளில் அங்கங்கே உட்காந்து அதுங்களுடைய உடலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா கத்திக்கிட்டு பறந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, எந்த கவலையும் அதுக்கு இல்லையா, அதை கொல்லக்கூடிய வேடன் இல்லையா, அதுக்கு எதிரான காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லையா, எல்லாம் தான் இருக்குது. ஆனால் தேவன் அவைகளுக்கு என்ன பண்ணுகிறார், அவர் பிழை போட்டுகிறார், அந்த அறிவு அதுங்களுக்கு இருக்குது பாருங்க. அதனால தான் அவளுக்கு கவலை கொள்ளுகிற அந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு இல்லை. ஆனால் நான்
எப்படி இருக்கணும், அதுதான் பாயிண்ட். அதுக்கு என்ன சொல்றாரு, அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அது மட்டும் சொல்லல, அடுத்தது பாருங்க 27, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது. காட்டு புஷ்கமங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உடைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போடாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தால், அடுத்த வார்த்தை சரியான வார்த்தை, உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா. எப்படி கம்பாரிசன் பண்றாரு பாருங்க, நல்ல ட்ரெஸ்ஸே தேவை கிடையாது அப்படின்னு சொல்றீங்கன்னா கம்பாரிசன் பண்றாரு. காட்டு புஷ்பங்கள்லாம் போய் பாரு, பூக்கள் எல்லாம் போய் பாரு, எவ்வளவு அழகா தேவன் அவைகள் உடுத்து விற்கிறார்ன்றார். என்ன பண்றாரா, அழகான கலர்லாம் அதுகளை உடுத்து விற்கிறாரு. அவைகளை உடுத்து விற்கிறவர் உனக்கு உடுத்து விப்பது அதை காட்டிலும் அதிக நிச்சயம் அல்லவான்றார். உனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கறது, நல்ல சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு நிச்சயம் அல்லவா. பிகாஸ் இஸ் த காட் ஆஃப் பிளஸிங். நீ பட்டினியா இருக்கிறதையோ, நீ ஒண்ணு இல்லாம ஏழ்மையில் இருக்கிறதையோ தேவன் விரும்புவது இல்லை. தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறவர், தரித்திரத்தை தேவன் என்ன பண்ணுகிறவர், வெறுக்கிறவர் அவர். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அது முக்கியமா பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக அவர் தருகிற தேவன். அப்ப இதெல்லாம் பிரசங்கமா, நம்ம பிரசங்கார்கள் எதோ பிரசங்கம் பண்ணி ஜனங்களை, அவன் சாப்பாடு இல்ல நல்ல உடை இல்ல அதுக்காக தான் கவலைப்பட்டு வரான். அப்ப அவனுக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது அவசியம் அல்லவா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்றதுக்குன்னா வாயா வலிக்குது. சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு அவன் நல்லா ஆயிட்டான், சொல்லிட்டு அவன் நல்லா மேலே வந்துட்டான்னா மதிக்க மாட்டான், சபைக்கு வரமாட்டான், ஆண்டவர் விட்டுருவான். எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். 10 குஷ்டரோகியில 9 பேர் போனாலும் ஒருத்தன் திரும்பி வந்தான்ல. ஹலோ, 9 பேர் சரி குணமாயிட்டோம் நம்ம குடும்பத்தோட போவோம், அவர் என்ன போய் பார்க்க வேண்டியது, அவருக்கு என்ன நன்றி சொல்ல வேண்டியது இருக்குன்னு போனாலும் ஒருவன் அங்கே திரும்பி வந்தானா இல்லையா? அப்போ நீங்கள் ஒன்றும் கொடுக்க போகிறது, உங்கள் பேக்கெட்டில் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போகிறீங்க இல்லையே. தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. அதில் என்ன கஷ்டம், அதை சொல்ல போகிறீங்க. ஊழியக்காரனாக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால், அப்போ பிரசங்கர்கள் முக்கியமாக என்ன பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறது, அவர்கள் சொல்லுவதே இல்லை. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை அப்போ சொல்றாங்க, பவுல் பேசுற தீமோத்தியில அதை எடுத்து காமிக்க போறோம் பாருங்க. தி லைஃப் இஸ் ஃபார் என்ஜாய்மென்ட்னே பேசுறது. இந்த வாழ்க்கையில நாம் அனுபவிக்கும்படியாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்ல அனுபவிப்பு, நல்ல ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்ன்றார். நான் சொல்லலைங்க, இங்க படிச்சு பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தி 6:17-19 பாருங்கள். 1 தீமோத்தி 6:17-19 இவ் உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பாயிண்ட் அதுதான், ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல விசுவாசி, அதன் மேல உன் நம்பிக்கை, அதன் மேல உன் மனதை என்ன பண்ணிடாத, வச்சிடாத. ஏன்னா தேவன் அதை வேற ஒரு காரியத்துக்காக உனக்கு கொடுத்துருக்கிறார், அதை நம்பி அதை வாழ்வதற்காக உனக்கு கொடுக்கல. எது கொடுத்துருக்கிறார், அடுத்த வார்த்தையில சொல்றார், நாம் அனுபவிக்கிறதற்கு. தமிழ்ல அப்படி வருகிறது, நாம் அனுபவிக்கிறதுக்கு, ஆங்கிலத்தை டு என்ஜாய் என்று ஆங்கில வேதாமத்துல வருகிறது. நாம் அனுபவிக்கிறதற்கு என்ன பண்ணுகிறார், அவர் சகல தரித்திரங்களையும் கொடுக்கிறார்னா இருக்குது இல்ல, சகல நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறார், அவர் குறைவாய் தேவையான அளவுக்கு அப்படியும் இல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள். உன் நம்பிக்கையை பணத்தின் மீதோ ஐஸ்வர்யத்தின் மீதோ வைக்காத, இவைகளை உனக்கு கொடுக்கிறவர் உன் பணங்களை ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுத்து அதை அனுபவிக்கும்படியாக கொடுக்கிற தேவன் மேல் என்ன பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள். நம்பிக்கை அவர் மேல வையுங்க, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? இந்த என்ஜாய்ன்றது அதான், வண்டி வாங்குறீங்க, வாங்கி என்ன பண்றீங்க, அதை உட்காந்து அழகு பாக்குறதுல கண்ணத்து மேல கை வச்சு எடுத்து ஓட்டுறீங்க, அதான் என்ஜாய். காரை வாங்குறீங்க, வாங்கி வச்சு என்ன பண்றதுல, அழகு பாக்குறதுல ஓட்டுறீங்க, அனுபவிக்கிறீங்க, அதான் அனுபவிக்கிறது. அதான் இங்க சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ஐஸ்வர்யத்தின் மேல, இது மேலாம் உங்க கவனத்தை வச்சு தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களாம் போயிடாதீங்க. தேவன் மேல நம்பிக்கை வச்சு இது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுங்கன்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமே, அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து நீங்கள் அனுபவியுங்கன்றார். நல்ல காரியங்களை செய்யுங்க, வாழ்க்கைகளை உருவாக்குங்க, வாழ்க்கைகளை கட்டுங்க, நல்ல காரியங்களை என்ன பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்கள், அனுபவியுங்கள், என்ஜாய் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட்.
அப்ப தேவன் கொடுக்காம ஒன்னும் கிடையாது, இங்க சொல்றாரு எடுத்து அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அனுபவியுங்கள். எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும். எப்படி இருக்கு சொல்றாரு, உனக்கு நல்ல வசதிகளை, நல்ல பணங்களை, நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கிறாருன்னா சேர்த்து வைக்கணும், அமைக்கி வைக்கணும், மறைச்சு வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும்னு இருக்காதே. அதை என்ன பண்ண, நீ நற்கிரியைகள் செய்வதற்கு, நன்மை செய்வதில் ஐஸ்வர்யமானார் என்றார், தாராளமாய் கொடுக்கிறவனாய் இருந்தார். எப்படி கொடுக்காத, பிச்சுக்கிட்டு பிச்சு கொடுக்காத, சலிச்சு கொடுக்காத, சபிச்சு கொடுக்காத, எப்படி கூடாத, தாராளமாய் கொடுத்து உதார குணமுள்ளவர்களா இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த 19 வசனத்திலே அவர் அந்த கன்க்ளூஷனே கொண்டு வந்துடுறாரு. எப்ப ஆண்டவர் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யம், உனக்கு கொடுக்குற பணம், உனக்கு கொடுக்குற எல்லா செல்வங்களும் எதற்காக தெரியுமா, அது எல்லாவற்றையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாக, மறுமைக்குரிய பிரதிபலனாக நீ என்ன பண்ண வேண்டும், பொக்கிஷமாக சேர்த்து வைக்கணும். அதான் பாயிண்ட். எதுக்கு எனக்கு இங்க கொடுக்கறாருன்னா, இந்த பணத்தையும் இந்த நகையை எடுத்துட்டு நான் ஒன்னும் பரலோகத்துக்கு போக முடியாது, ஆனால் அதை நான் செலவழிக்க வேண்டிய விதத்துல, செயல்பட வேண்டிய விதத்துல சரியாக செலவழிச்சேன்னா அது எனக்கு பரலோகத்துல எப்படி சேரும், அது பொக்கிஷமாக சேரும். அதுக்குதான் அங்க சொல்றாரு, நல்ல காரியங்களில் செலவிடு, நல்ல காரியங்களை செய்ய தாராளமாய் கொடு, உற்சாகமாய் கொடு. அப்படி கொடுக்கும் போது நீ கொடுக்கக்கூடிய எல்லா பணங்களும், எல்லா நகைகளும், எல்லா காரியங்களும் அது பரலோகத்திலே உன் பேரில் பொக்கிஷமாக சேருகுது. அதனால் தாராளமா இருந்தார். ஹலோ, தாராளமான பண்ணு, கொடுக்கிறவனாக இரு. புரியுதுங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, ரோமர் எழுதின நிருபம் 12 அதிகாரம் 6-7-8 வசனங்களை பாருங்கள். ரோமர் எழுதின நிருபம் 12 அதிகாரம் 6-7-8 வசனங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்திற்கேற்ற சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அதாவது என்ன சொல்றாரு, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறாராம். அந்த வரங்கள் தேவனுடைய கிருபையின்படி அருளப்பட்டிருக்கிறது என்றார். தேவனுடைய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்குது. அதுல ஒரு வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். ஹலோ, கொடுக்கறதுலே பல பேரை நம்ம பார்த்திருப்போம். சிலர் திட்டி கொடுப்பான், சிலர் வஞ்சித்து கொடுப்பான், சிலர் ஏமாத்தி கொடுப்பான், சிலர் சலிச்சுக்கிட்டே கொடுப்பான், சிலவன் சந்தோஷம் இல்லாம கொடுப்பான், ரொம்ப சிலர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ரொம்ப தாழ்மையோடு கொடுக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அதை பார்க்கறீங்கன்னா உன புரிஞ்சுக்கணும், இது ஒரு கிருபை, இது ஒரு ஆற்றல். இது என்னது, ஆமா, வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையினால் அருளப்பட்ட ஒரு வரம். தேவனுடைய கிருபை கொடுக்கிற ஒரு வரம் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு காரியம். கஞ்சனா இருக்கிறான், கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறான், ஏமாத்துறான், பொய் சொல்றான், தனக்கு தனக்கு தனக்குனே வச்சுக்கிறான் பாருங்க. அவன் வந்து நல்ல ஆளே கிடையாது. சில உலக மக்களை நான் கவனிச்சிருக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு அவங்க கிட்ட சில நேரத்தில் இந்த பண பரிமாற்றம் பண்ணும்போது, கடன்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, சில தேவைகளின் போது ரொம்ப சந்தோஷமாக கொடுப்போம். ஒரு ஆள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருந்தார். நான் சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 10 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் வட்டி மட்டும் தான் கட்டுவேன், ஆனால் சில நேரத்தில் அவர் இங்கிருந்து அது வரும்போது என் காரில் ஏற்றிட்டு வருவோம் பாருங்க, அவ்வளோ பவ்யமாக பேசிட்டு வருவார். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குற அந்த பெருமை, மேட்டின்மை, தீவிர அப்படிலாம் என்ன பண்ணல அவருக்குள்ள இருந்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு உலக மனுஷன் ஒரு நாளும் சலிக்க மாட்டார் பாருங்க. சில நேரம் ரொட்டேஷன்லாம் பண்ணுவோம், ஒரு நாளும் சலிச்சதே கிடையாது. அவர் ஒன்றும் சொந்தக்காரோ ரொம்ப நெருங்கினவரோ ஒன்றும் கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக நான் தான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சரி, உலக மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக கடன் வாங்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள், நமக்கு தேவைன்னா வேற விதத்தில் தேவனுக்கு நம்ம கொடுப்பார், நம்ம ஆசீர்வதிப்பார், நம்ம அப்படி ஒதுங்கிறது. அப்போ உலக மக்கள்கிட்டே அப்படிப்பட்ட ஒரு வரங்கள் எல்லாம் பார்க்க முடியுது பாருங்க. என்ன வரங்கள் அது, வஞ்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, அவரெல்லாம் பாருங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறார், இப்பயும் அவருக்கு எவ்வளோ தேவை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரியும் பாருங்க, அவர்கிட்டே இல்லைனாலும் வேற எங்கேயாவது எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி ஒரு உதவியும் செஞ்சது கிடையாது. அவருக்கு எதையும் நான் செஞ்சது கிடையாது. அவ்வளோ நல்ல உள்ளம், ஏன்னா அது ஒரு கிருபை பாருங்க. வஞ்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய வரத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அப்படிப்பட்டவனாக இருக்கும் தான் விரும்புகிறார் ஆண்டவர்.
ஒன்றும் இல்லை, இல்லவே இல்லை, ரொம்ப தரித்திரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருக்க தேவன் என்ன பண்ணல அவங்கள அழைக்கவில்லை. ஏன்னா நிறைய நேரத்தில் பிரசங்கம் எப்படி ஆகிடுது, பிரசங்க யாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, தரித்திரமாக இருப்பதே ஒரு ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணுறான். எப்படி இருக்கிறது ஆசீர்வாதமா? பீயிங் ஏ புவர் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் காட். மன்னிக்கும், தரித்திரமா இருக்கிறதே ஒரு நல்ல வரம் அப்படின்றாரு. எப்படி இருக்க முடியும்? ஏழையா இருக்கிறது, தரித்திரமா இருக்கிறது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல வாழ்வது ஒரு வரமா? எங்க இருக்குது அந்த வரம் காட்டு பார்ப்போம். இங்க சொல்ற வரம், நான் சொல்ற வேதவசனத்தில் இருக்கிற இந்த ரோமர்கள் நிருபத்தில் இருக்கிற வரம்ன்றது பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிற வரத்தை உடையவனா இருக்கிற அளவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிற அளவுக்கு அவன், பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா என்ன பண்ணுறான் நாங்க இருக்கிறான். சரி, ஒரு முக்கியமான ஒரு இடத்துலையும் கொண்டு போய் காமிக்க போறேன். இப்போ நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டோம்னா, மறுபடியும் ஞாபகப்படுத்துற எபேசியர் நிருபம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்றாரு. ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்னா பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல, இந்த பூமியில இன்மையில எந்த ஆசீர்வாதமோ அதாவது பொருளாதார ஆசீர்வாதம் முக்கியமா இல்லை, நல்ல வீடு பணம் அது இது, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தான் இருக்கும். இங்க வெறும் சமாதானம், வெறும் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுப்பாரு, எல்லாமே நித்தியம் தான், எல்லாமே ரட்சிப்பு மட்டும் தான், அதிகபட்சமான உங்களுக்கு ஆசீர்வாதம்ன்ற மாதிரி பேசுறாங்க இல்ல அப்படின்றதுதான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி, அதுல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தான் பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்றேன். அதற்கு சில வசனங்களையும் உள்ள எடுத்து காமிச்சேன், அதில் முக்கியமான இன்னொரு வசனத்தையும் எடுத்து காமிக்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை பாருங்க. இங்கு ஒரு சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். மக்கதோனியா நாட்டு சபைன்னு ஒரு சபை இருக்குது, அந்த மக்கதோனியா நாட்டு சபையின் விசுவாசிகளை குறித்து ஒரு அருமையான காரியத்தை அவர் எழுதுகிறார். முதல் 8வது அதிகாரத்தை பார்க்க போறோம், அப்புறம் 9வது அதிகாரத்தை பார்க்க போறோம். 8வது அதிகாரம் அந்த மக்களை குறித்து, 9வது அதிகாரம் அந்த மக்கள் செய்த கிரியையினால வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:1 பாருங்க. அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய முடியவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களா? கொடிய உபத்திரவத்தில் கொடிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவர்கள் என்ன பண்ணினார்கள்? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். நானே இந்த சபையில, இது ஒரு சின்ன சபை தான், இந்த சபையில அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் தங்களுடைய மிக கொடிய உபத்திரவத்தில், கொடிய கஷ்டத்தில், தேவைகளின் மத்தியிலே அவர்கள் எப்படி உதாரத்துவமாய் கொடுக்கிற மக்களாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், மனங்கள் உள்ளவர்களா இருக்கிறாங்கன்றத நான் என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நானே சிலவங்களாம் பார்த்து சொல்ல, எதுக்குமா நீங்களா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு விடுங்கம்மா வேணாம் அப்படின்னே சொல்ற அளவுக்குலாம் இருந்திருக்குது எனக்கு. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி தடுக்கிறேன்னா அடுத்தது 9வது அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் தடுக்கிறேன், சம்பூர்ணத்தை நான் தடுக்கிறேன், நிறைவை தடுக்கிறேன். ஏன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது அவர்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல, ஒரு எனக்கு கொடுக்கல. அதுதான் சொல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கலன்னா ஆண்டவர் அதுக்குன்னு பல சூழ்நிலையில வச்சிருக்கிறார். காகத்தை கொண்டு எலியாவை என்ன பண்ணினார், அவர் போஷித்தார் அல்லவா. எந்த எந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காரனை தேவன் என்ன பண்ணினார், போஷிப்பார். அப்ப இந்த இடத்துல இந்த விசுவாசிகளை பார்க்கும் போது கொடிய உபத்திரவத்துல, கொடிய தரித்திரத்துல அவர்கள் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் உதாரத்துவமா என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கொடுத்தார்கள். 3வது வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருக்கிறாள் என்பதற்கு நான் எப்படி இருக்கிறேன், சாட்சியா இருக்கிறேன்னு சொல்றார். திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிற அளவுக்கு அவர்களுடைய மனது அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள். வெறும் என்னால் இவ்வளவுதான் முடியுன்றது இல்லை, என்னால் முடிந்ததுக்கு இயன்றதுக்கும் மேலான. ஹலோ, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் பாருங்க. இந்த மக்கதோனிய நாட்டு சபையின் விசுவாசிகள் எப்படி எவ்வளவு பிரோஜனம் உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க, அதான் சொல்றேன். ஹலோ, இன்னைக்கு நிறைய சபைகள் எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய திருச்சபைகள்ல நடக்கிற கூத்து, ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டணும், சின்ன காரியம் கட்டணும்னா அதுக்கு அதான் சொன்ன ஸ்டால் வைப்பாங்க, ஆசீர்வாதத்தை தட்டு விடுறது, எதுக்கு இதெல்லாம் பண்றது. இந்த நான் நீ பிரசங்கம் பண்ண வேண்டியதை ஒழுங்கு பிரசங்கம் பண்ணினா, ஆசீர்வாதத்தை சரியா பிரசங்கம் பண்ணினால் ஜனங்கள் ஆர்வமாய் அப்படிப்பட்ட மனது உள்ளவர்களா அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பார்கள், தாராளமாய் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிரசங்கம் அப்படி பண்றதே இல்லை, தரித்திரமாய் வாழ்வது, கஷ்டத்துல வாழ்வது, உபத்திரவத்துல வாழ்வது, ஒன்றுமில்லாமல் வாழ்வது எப்படி ஒரு நல்ல வரமா இருக்குது, அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு, அப்புறம் எப்படி அவங்க கொடுப்பாவே, ஹலோ, அப்புறம் கொடுக்கல ஏமாத்திரம் கர்த்தரை வஞ்சிக்கிறான் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்து. நீ பிரசங்கம் பண்ணு, இதை சொல்லு,
அங்க சொல்ல வந்த மக்கதோனிய நாட்டு சபை மக்களை பத்தி சொல்லுது, இவர்கள் கொடிய உபத்திரவத்துல கொடிய கஷ்டத்துல அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் தாங்களே மனது உள்ளவர்களாய் தாங்களே நிர்ணயித்து கொண்டு, யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, யாரும் அவங்கள வந்து கழுத்து பிடிச்சி தள்ளல, நீ இப்படி தான் கொடுத்தாவணும், இவ்வளவு அழுத்தமா தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணல. அவர்களே மனதுள்ளவர்களாய் என்ன பண்ணினார்கள், அவர்கள் நான் சாட்சியா இருக்கிறேன், நான்காவது வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தமானவர்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஒரு ஊழியக்காரனா இருக்கும்போது இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைக்கெல்லாம் போய்டு, ரொம்ப கொடிய உபத்திரத்தை இருப்பாங்க, அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது பவுலே சொல்றான், எப்பா வேணாம்ப்பா அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும், நாங்கள் கொடுக்குற இந்த காரியத்தை நீங்க வாங்கிதான் ஆகணும், நாங்க கொடுக்குற பொருளை, நாங்க கொடுக்குற பணத்தை, நாங்க கொடுக்குற காரியத்தை நீங்கள் வாங்கிதான் ஆகணும். அஞ்சாவது வசனம், மேலும் நீங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் என்ன பண்ணினார்கள், அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த விசுவாசம் உள்ள சபையா இருக்குது மக்கதோன்னு சபைனா, ஒரு சுயநலம் இல்லாமல் தங்களையே தேவனுடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களாய் என்ன பண்ணிவிட்டார்கள், அவர்கள் தரம் உயர்ந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். சரி, இப்படி கொடிய உபத்திரவத்தில் கொடிய கஷ்டத்தில் கொடுத்த இந்த ஜனங்க பவுல் அதை வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. வாங்கிட்டு பவுல் என்ன சொல்லியிருக்கலாம், சரிப்பா ரொம்ப நல்லது, மக்கதோனியா நாட்டிய சபை மக்களே ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை பரலோகத்தில் ஆசீர்வதிப்பார், பரலோகத்தில் உங்களை தங்க வீதியிலே நடக்க விடுவார்னு சொல்லலாம்ல. இதோட கண்டினியூவேஷன் அடுத்த அதிகாரத்தில் இருக்குது, என்ன சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9 அடுத்த அதிகாரம் 6வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி எப்படியா உற்சாகமா கொடுக்குறீங்க, பெருக விதைக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருக்கணுமா, சம்பூரணம் உடையவர்களாகியும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல விதமான கிருபையும் பெருகு செய்ய வல்லவராயிருக்கிறார், வார இறைத்தான் ஏழைகளை கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, எதை அளித்து, விதையை அழித்து அதை பெருக பண்ணி அது நீதியின் விளைச்சலை என்ன பண்ணுவார், அவர் வர்த்திக்கவும் செய்வார். ஹலோ, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல சம்பளத்தை கொடுத்து, நல்ல உயர்வை கொடுத்து, நல்ல வீடை கொடுத்து, நல்ல பணத்தை கொடுத்து, நல்ல உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை பெருகவும் செய்வாராம். ஹலோ, அதை என்ன பண்ண செய்கிறாராம், அதை வர்த்திக்க செய்வார். 11, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் தரித்திரர் ஆவீர்கள், அப்படியா இருக்குது, சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். ஹலோ, பவுல் சொல்றாருங்க மக்கதோனிய நாடு சபை மக்களை பார்த்து, எப்ப நீ குறைஞ்சு போயிட மாட்டே, நீ தரித்திரனா இருக்க மாட்டே, நீ உன் உன்னுடைய கொடிய உபத்திரவத்துல கஷ்டத்துல வாரி இறைத்தல, நான் சொல்றேன் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய வருங்காலம் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை சம்பூர்ணமாய் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒன்றுக்கும் குறைவு இருக்காது உனக்கு வருங்காலத்துல, உன்னை சம்பூர்ணமாய் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா, இல்ல சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர் என்றார் இங்கே இம்மையிலே, புரியுதுங்களா இல்லையா, அப்ப இதெல்லாம் தேவனுடைய திட்டம் பாருங்க. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா வெறும் சமாதானம் ரட்சிப்பு சத்தம் போச்சம் அப்படி இல்லை, இம்மையிலே நான் எல்லாவற்றாலும் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்ன பண்ணுகிறார் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். பேதுருல இன்னும் அருமையா இன்னொரு காரியத்தை சொல்றாரு, பார்க்கலாம் பாருங்க, 2 பேதுரு 3:3 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காரோணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியதும் அன்றி. என்ன சொல்றாரு, தேவபக்தியானது, அதாவது தேவன் நமக்கு ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளுகிறார், அவருடைய வல்லமை திவ்ய வல்லமை நமக்கு நம்முடைய ஜீவன நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்குதாம், அதே போல நம்முடைய பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறதாம் அது அருளுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா, நம்முடைய ரட்சிப்பு மீட்பு அதுவும் கிடைக்குது, பக்தியான காரியமும் எல்லாம் கிடைக்குது, பிளஸ்
அடிஷனலி ஜீவனுக்கு தேவையானதையும் திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணுகிறது, தந்தருளுகிறது, யாவற்றையும் கொடுக்குது. அதான் வேண்டிய யாவற்றையும். அப்ப வெறும் எனக்கு நல்ல ஜெபம் பண்ற ஆற்றல கொடுக்கிறாரு, நான் செத்த பரலோகம் போற அளவுக்கு நம்பிக்கை இருக்குது மட்டும் இல்ல, இந்த பூமியிலே ஜீவனோடு நான் வாழ்வதற்கு, நான் நன்றாக ஜீவிப்பதற்கு, நன்றாய் வாழ்ந்திருப்பதற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவனை நினைப்படுகிறார், நிரப்புகிறார் என்று பேதுரு பேசினார். ஏன்னா இந்த பேதுரு தான் ஒன்பது விழுப்புறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பேதுரு பாருங்க, அவரு இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு அப்புறம் ஜெபம் பண்ண போறாரு. போகும்போது அங்க ஒரு பிச்சைக்காரன் சபைக்கு வெளியிருந்து பிச்சை கேட்கிறான். கேட்கும்போது அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க சொல்றாங்க, பாருங்க பேதுரு சொன்னார் பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை. சோ மெட்டீரியல் பிளஸிங் இஸ் சின், மெட்டீரியல் பிளஸிங் இஸ் கர்ஸ். ஹலோ, எப்படியா பொருளாதார ஆசீர்வாதம் சாபம், பொருளாதார ஆசீர்வாதம் வீணு, பொருளாதார ஆசீர்வாதம் பாவம். பேதுரு சொல்றாரு, அந்த பேதுரு தான் இங்க சொல்றாரு, ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், அவர் அவருடைய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறதா. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? அதனாலதான் நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எடுக்கும்போது அதுக்குள்ள நிச்சயமா எதுவும் இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது. அதனாலதான் யோவான் இப்படி தன்னுடைய விசுவாசிக்கு ஒரு கடிதத்தை எழுதும் போது எழுதினார். என்ன சொன்னார் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள் 3 யோவான் 3:2, 3 யோவான் 1:2, 3 யோவான் 1:2, 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு, நீ சுகமாயிரு. ஆத்துமான அவனுடைய உள்ளான மனுஷன், அவனுடைய பக்திக்குரிய அனைத்து காரியங்களும் நன்றாக இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுற, நல்ல வேதவசனம் படிக்கிற, நல்ல விசுவாசிக்கிற, உன் ரட்சிப்பு நல்லா இருக்குது, உன் மீட்பு நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பரு. அதோடு கூட நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும், நீ சுகமா இருக்க வேண்டும். ஏன்னா உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இதுவும் என்ன பண்ணி இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறதுன்னு வெளிப்படையாக பேசுறாரு. வெறும் நல்ல பக்தியா இருக்கிறதா போதும் அப்படின்னு, உன் ஜீவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார், உனக்கு கொடுக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவோடு கூட இருந்த யோவானி அதை என்ன பண்ணுகிறார், அங்கு பிரசங்கம் பண்ணுகிறதே எங்க எழுதுகிற கடிதத்தை நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒத்துக்கவேறதே இல்லை. அதுதான் இவ்வளவு வசனங்கள் எடுத்து காமிக்க வேண்டியதா இருக்குது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ள இவைகளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறது, அடங்கியிருக்கிறது. சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுவோம் வீசியிருக்கிற நிருபம் 1:3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அதுல இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க, உன்னதங்களிலே அப்படின்ற ஒரு வார்த்தையை பவுல் எழுதியிருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த உன்னதங்களிலே, ஹெவன்லின்னு ஆங்கிலத்துல வருகிறது, அந்த உன்னதங்களிலேன்னு சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாருங்க அவர் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் சொல்லிட்டாருன்றாங்க. உன்னதங்கள்னா வெறும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம்னா வெறும் ரட்சிப்பு, மீட்பு, ஞானசானம் எடுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது தான் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பூமியில் இருக்கும் போதே ரட்சிக்கப்பட முடியுங்க, பரலோகத்துக்கு போய் தான் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த ரோமர்கள் நிருபத்தில் இருந்து பேசும்போது உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து 3 நிலையை குறித்து பேசினேன், 3 காலங்கள் டென்ஸ், எப்படி கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்புன்னு 3 கால ரட்சிப்புகளை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கேன். ஸோ ரட்சிப்பு என்பது நமக்கு இம்மையில் இப்பொழுதே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறது, கிடைத்திருக்கிறது. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நாம் இங்கே என்ன பண்ணுகிறோம், பெறுகிறோம், அதுதாங்க உண்மை. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் இம்மையிலே பெற்றிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாங்க இல்ல, நீ உன்னதத்துல தான் பெற முடியும், பரலோகத்துல தான் பெற முடியுமே தவிர இங்க ஒன்னும் கிடையாது, உனக்கு ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க அப்பா உங்க கையில 5 கிலோ தங்கம் கொடுத்து நீ பரலோகத்துக்கு போன்னு சொன்னா, அந்த 5 கிலோ தங்கத்தை எடுத்துட்டு போக முடியாதுன்னு வச்சுப்போமே, ஆனா எடுத்துட்டு போறீங்க. இங்க இருக்கிற 5 கிலோ தங்கம், 5 kg ஆஃப் கோல்டு எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போறீங்கன்னா என்ன ஆகுன்றீங்க? அங்க போனா நீங்க எடுத்துட்டு போற தங்கத்தை தான் ரோட்ல தார் மாதிரி ஊத்தி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஊத்தி வச்சிருக்கிறாங்க? ரோட்ல தார் மாதிரி ஊத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க ரோட்ல தார் மாதிரி ஊத்தி இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போய் நீங்க என்ன செல்ஃபில வச்சு அழகா பார்க்க போறீங்க? ஹலோ, புரியுதா இல்லையா? அப்ப இங்க விலை உயர்ந்ததாய், விலை ஏற பெற்றதாய் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள் பரலோகத்துல ரொம்ப சர்வசாதாரணமாய் அது இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சாதாரணமா கிடக்குது. அதெல்லாம்
அப்போ அதை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க அதெல்லாம் உனக்கு கிடையாதாக்கும், அதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் உனக்கு பரலோகத்திலே வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அங்கே சொல்றாங்க. இங்க தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏற்கனவே நம்ம அந்த தீமோத்தியில் பேசும்போது எடுத்து சொல்லியிருந்தேன் நான், வருங்காலத்துக்கு பொக்கிஷமாக வைக்கும்படி சொல்லுன்னு தீமோத்தேயு சொல்றாரு. இம்மையிலே கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் சம்பூர்ணத்தை எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ. எதுக்குன்னா உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள்ன்றது என்னன்னா, இங்க உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பரலோகத்துக்குரிய வேல்யூவான் என்ன பண்ணணும், அவைகளை மாற்ற வேண்டும். ஏன்னா இங்க இருக்கிற எந்த காரியமும் பரலோகத்துல வேல்யூ கிடையாது, அங்க செல்லுபடி ஆகாது. அங்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது, உன் வீடையோ உன் நிலத்தையோ உன் பணத்தையோ உன் நகையோ உன் தங்கத்தையோ எதையுமே நீ என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொண்டு போக முடியாது. எடுத்துக்கிட்டு போனாலும் அங்க ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அந்த பரலோகத்துல இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு நீ பிரதிபலனை சேர்த்து வைக்க முடியும். என்ன பண்ண முடியும், நீ பிரதிபலனை சேர்த்து வைக்க முடியும். இது நான் சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அதை பார்க்கலாமா, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 6:9. இந்த உன்னதங்களிலே என்கிற வார்த்தையை தான் என்ன சொல்றாங்க, உன்னதங்களில்னா வெறும் பரலோகத்துல தான் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் சொல்றாங்களா, இல்ல இம்மையிலே என்னை ஆசீர்வதிப்பதன் நோக்கமே பரலோகத்துல நான் இம்மையிலே பெறக்கூடிய ஆசீர்வாதத்தினாலே பலன்களாலே நிரப்புவதற்காக தான் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை என்னை இம்மையிலே கொடுக்கிறாராம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6:19 பாருங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்டமிட்டு என்ன பண்ணுவார், கண்டமிட்டு திருடுவார்கள். சரி, 20, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எங்க சேர்த்து வையுங்கள், நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். எப்படி சேர்த்து வைக்கிறது, அதுக்குதான் வழியை சொல்லி கொடுக்கிறார். எப்படி பாருங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்டமிட்டு திரிகிறதும் இல்லை, திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. உன்னதங்கள்ன்ற வார்த்தைக்கு இந்த வேத பகுதி ரொம்ப அற்புதமான வேத பகுதி. என்ன சொல்றார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கன்றார். என்ன சொல்றார், இங்க உலகத்தின் மக்கள் வைத்திருக்கிற பொருளாதாரத்துக்கும் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் வைத்திருக்கிற பொருளாதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உலக மக்கள் சொல்லுகிற பொருளாதார ஆசீர்வாதம், அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் எஜமான் பிசாசு. அதனாலதான் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு தருகிற இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நிறைவு சம்பூர்ணம் எல்லாம் எதற்காகனா, இம்மையில இருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நீ பரலோகத்துக்குரிய பலனாய் பிரதிபலனாய் கன்வெர்ட் பண்ணணும். நீ எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், அதுக்குதான் ஒரு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் சொல்ற, மக்கதோனி நாட்டு சபை மக்கள் எப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் சம்பூர்ணம் ஆவார்கள்னா, நீங்க இங்க தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுக்காக, ஊழியத்திற்காக, அதே போல தேவைப்படுகிற ஏழைகளுக்காக நீங்கள் எவைகளை எல்லாம் நீங்கள் கொடுப்பீர்களோ அதெல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு எதுவா கன்வெர்ட் ஆயிருக்கிறது, அங்க பிரதிபலனாய் கன்வெர்ட் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப நீங்க இங்க ஆசீர்வாதமா இருக்கிறது நோக்கமே என்ன, நீங்கள் இங்க ஆசீர்வதிக்கப்படுவது நோக்கமே என்னன்னா, சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, அதுதான் சொல்றேன். சேர்த்து வச்சுன்னா வெறும் இங்க பூச்சி அதுலாம் தின்னு வெறும் நான் நரகத்துக்கு தான் போவோம், ஒண்ணுத்துக்கும் பிரோஜனப்படாது, திருடர்களும் திருடிடுவாங்க, ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இருக்காதுன்றார். ஹலோ, அதனாலதான் நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் வீண் செலவு பண்றதில்ல, தேவையில்லாத காரியங்களும் தூக்கி போட்டு பண்றதில்ல. ஏன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், ஏன் மக்கதோனி நாட்டு சபை மக்கள் தங்களுடைய கொடிய உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பரலோகத்தில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். நான் கொடுக்கறது மூலமா தான் சேர்த்து வைக்க முடியும், மறைச்சு வைக்கிறது மூலமாகவோ ஒளிச்சு வைக்கிறது மூலமாகவோ இல்ல வேற எங்கேயோ எடுத்து போய் கூட்டிட்டு நான் பரலோகத்துல என்ன பண்ண முடியாது, பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாது. ஹலோ, குடிச்சு வெறிச்சு அது இது பண்ணிக்கிட்டு உலக பிரகாரமா செலவு பண்றதுக்கு இல்ல, அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய நாமத்து நிமித்தமாக நீங்கள் அதை செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சம்பூர்ணமான வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, கொண்டு வருது. உன்னதங்களிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் என்ன பண்ணி வைக்கிறீர்கள், சேர்த்து வைக்கிறீர்கள்.
அப்ப இங்க தரித்திரமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப உங்களை பரலோகத்துல வெறுங்கையா இருக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க உதாரத்துவமா கொடுக்கலன்னா பரலோகத்துல வெறுங்கையா தான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கிறிஸ்துவ மரண வீட்டுல எல்லாம் பேசுவாங்க பாருங்க, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, ஒன்னே ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. பெரிய பொய் அது, பச்சை பொய். உன்னதங்களிலே நாம் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இம்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் தான் நாம் கொடுக்க முடியும், செயல்பட முடியும், செலவு பண்ண முடியும், பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். இங்க ஒண்ணுமே செய்யல, இங்க தேவனுக்காக எந்த கிரியும் நான் செய்ததில்லை, வெறும் பணத்தை மட்டும் பேசுறேன் நான். உங்கள் ஜீவன், உங்களுடைய பலன், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்க ஆற்றல், இது எல்லாவற்றையும் தேவன் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் எவைகளெல்லாம் இந்த உடல் உடைப்போ பண உடைப்போ எதை செஞ்சாலும் அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஏன்னா அங்க இங்க இருக்கிற பணத்தை வச்சு, இங்க இருக்கிற அறிவு வச்சு, இங்க இருக்கிற திறமையை வச்சாலும் அங்க வாங்க முடியாது எதையும். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை வைத்து தேவனை கனம் பண்ணி, தெய்வீக காரியத்தை கனம் பண்ணி, தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்தால் மாத்திரமே நீங்கள் பரலோகத்துல நிறைவான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ முடியும், அங்க பலன் உள்ளவர்களா இருக்க முடியும். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப நம்ம ஒண்ணு வெறுங்கையெல்லாம் போறது இல்லைங்க. நீங்க என்னென்னலாம் ஆண்டவர் நாமத்தை நிமித்தமாக செய்கிறீர்களோ, செயல்பட்டீர்களோ, கொடுத்தீர்களோ, அவைகளுடைய அந்த பிரயாசத்தின் பலனோடு தான் நீங்கள் போகிறீர்கள். இதை நான் சொல்லல, இது வேதவசனமே சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 14:13. வெளிப்படுத்தல் 14:13. வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். யாருக்குள் மரிக்கிறவர்கள்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதன் முதற் கொண்டு பாக்கியமான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்படைவார்கள், இளைப்பாறுவார்கள். பிரயாசங்களை இங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்த நிமித்தமாக, ஆண்டவருடைய வேலைகளை செய்து கொண்டு. ஹலோ, ஆண்டவருடைய வேலைன்னா வேற பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லை, நல்ல குடும்பம் நடத்துவது, நல்ல வேலை செய்வது, உண்மையா இருப்பது, ஆண்டவருக்காக செயல்படுவது, எல்லாமே ஆண்டவருக்காக தான். அப்ப இந்த பிரயாசங்களை விட்டொடைந்து என்ன பண்ணுவார்கள்? இளைப்பாறுதல், ரெஸ்டே அப்படிதான். சரி, அப்புறம் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போவோம். ஹலோ, எது போகுது? வெறுங்கையா போறதில்ல. நீங்க நாம் என்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, இல்ல இல்ல இல்ல. இங்க ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தினால், ஆண்டவர் கொடுத்த சகல மகிமையினால நீங்கள் எவைகளெல்லாம் அவர் நாமத்து நிமித்தமாக செயல்படுத்தினீர்களோ, செய்தீர்களோ, கொடுத்தீர்களோ, அந்த கிரியைக்கு ஏற்ற பிரதிபலனை உங்களோடு கூட என்ன பண்ணுகிறீர்கள்? நீங்கள் கொண்டு போகிறீர்கள். பரலோகத்துக்கு வெறுங்கையா போறவன் யாருன்னா தரித்திரவாசிதான். தரித்திரம் நல்லது ஒண்ணும் இல்லை, ஆண்டவருக்காக எந்த செயலும் செய்யலன்னா ஒன்னும் இருக்காது, வெறுமைய அப்படின்னு நிக்க வேண்டிதான். அந்த விதத்துல ரொம்ப பரிதாபமான ஒரு ஆள் வந்து யாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி செலவில் தொங்கும் போது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாயின்னு நிறைய பரதேசிகள் அதை புடிச்சுக்கிட்டு பாருங்க, கல்வாரி செலவிலே ஒருத்தன் அப்படியே போயிட்டாலும் அது மாதிரி நானும் போயிடும், போக முடியாது, பரதேசியதா இருப்பி. ஏன்? தேவன் இம்மையிலே சகல ஆசீர்வாதத்தையும் சம்பூரணத்தையும் நிறைவாய் உனக்கு கொடுக்க இருக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? ஏன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் உன்னதத்துக்குரிய பொக்கிஷமாக நீ இங்கு செலவு பண்ணி சேர்த்து வைப்பதற்கு தான். ஹலோ, உனக்கு கொடுத்துருக்கிற உடல், உனக்கு கொடுத்துருக்கிற மன்னிக்கு, உனக்கு கொடுத்துருக்கிற ஜீவன், உனக்கு கொடுத்துருக்கிற பலன், உனக்கு கொடுத்துருக்கிற அறிவு, உனக்கு கொடுத்துருக்கிற திறமை, உனக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல், உனக்கு கொடுத்துருக்கிற பணம், உனக்கு கொடுத்துருக்கிற வீடு, உனக்கு கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக நீ என்ன பண்ண வேண்டும்? செயல்பட்டு ஆகணும். புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், இது நாங்கள் முதல் முதல்ல நாங்கள் சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கும் போதே இந்த வீட்டில் நாங்கள், இது எங்கள் வீடாக இருந்தது, இப்போ எங்கள் வீடு தான். அப்போ சபை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஊழியத்துக்குரிய சூழ்நிலையில் உண்டாக்குறாரு. சரி, அப்போ சர்ச்சை தனியாக கட்டலாம் அப்படின்ட்டு பல இடங்களில் போய் சுற்றி பார்த்தோம். அப்புறம் தேவன் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார், இங்கேயே நீ கட்டலாமே, எதுக்கு வெளியில சுற்றிக்கிட்டு இருக்கிற, இங்கே இடம் இருக்குது, எங்களுக்கே தெரில இங்கே இவ்வளோ பேர் இடம் இருக்குதுன்ட்டு. சரி கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்ச பாருங்க. அப்போ நான் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற ஒரு மனுஷன், அவர் ஒரு கடையில் சந்திக்கிறேன். அவர் இன்னொரு மனுஷனோட கூட இருக்கிறார், அவர் யாருன்னு தெரியல எனக்கு, ஆனால் இவரை தெரியும், இவர் இந்த ஏரியாவில் இருக்கிறார். அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் திடீர்னு அந்த கடைக்கு போகிறேன், திடீர்னு நான் நிறுத்திட்டு சொல்கிறார் பாருங்க, இவங்களை தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னாரு, என்னை பார்த்துட்டு அந்த இன்னொரு மனுஷங்கிட்ட. அவர் முழிக்கிறார், நானும் முழிக்கிறேன், இவர் யாரும் தெரில, அவர் யாரும் தெரில, இவர் என்னடா அது இப்படி பண்ணி விடுறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க, இவங்க என்ன தெரியுமா, இவங்க சொந்த வீட்லேயே கோயிலாக மாற்றிட்டாங்கன்றார். ஹலோ, ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் கோயிலில் எங்கே ஒரு பார்க்கில் கட்டுறது, யாருக்கும் உரிமை இல்லாத இடத்துல கட்டுறது, புறம்போக்கு நிலத்தில் கட்டுறது, அதான் கோயில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
முக்குலையும் ஜந்தலையும் ரோட்லையும் கட்டுறது தான் கோயில், இன்னொரு இடத்துல கட்டிடணும், வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. அவர் அப்படி பெருமையாக சொல்கிறாரு பாருங்க. நான் அப்படியே நான் பாட்டு சாதனமாக ஏதோ ஒரு வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கிறேன், அவர் கூப்பிட்டு நிற்க வச்சு சொல்கிறாரு பாருங்க. அவர் ஒன்றும் கிறிஸ்தவரும் கிடையாது, ஒரு இந்து மனுஷன். அவர் சொல்கிறாரு அவங்க வீட்டையே கோயில் ஆகிட்டாங்க தெரியுமான்றார். அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறார், அது மகிழ்ச்சியை சொல்கிறாரு. இப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்காக நாம் ஏன் செயல்படுத்துகிறோம்னா ஒரு முட்டாள்தனமாக இல்லை. நான் வீட்டையும் இங்கே சர்ச்சை கட்டுறதுனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தேன், எவ்வளோ அதிகாரத்தின் பற்றி நிறைய காரியங்களை சந்திச்சிருக்கிறேன், சில விசுவாசிகளுக்கு அது தெரியும். ஆனால் ஏன் அதை செய்யணும்னா ஒரு ஏதோ தெரியாமல் செய்யறதில்லை, ஏதோ பொத்தம்போக்கில் ஏதோ செஞ்சிடறதில்லை. வசனம் சொல்லுது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் இங்கே எதெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் பரலோகத்தில் உன்னதங்களில் பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படும். அதுக்காக தான் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம இங்கே என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்தில் போய் ஏதோ அப்படியே பிரம்மாண்டமாக பிரமிச்சு நிற்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நிழலாட்டமாக இங்கேயே அனுபவிப்பதற்கு தான் என்ன பண்ணுகிறாராம், உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். அப்போ வெறும் கையாக போகிறீங்கன்றது வந்து பொய். நீங்கள் உன்னதத்துக்கு போகிறீங்க, பரலோகத்துக்கு போகிறீங்கன்னா தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் இங்கே அவருக்காக செயல்படுத்தி செலவுப்படும் போது தான் அங்கே உங்களுக்கு பொக்கிஷமாக சேர்ந்து அந்த பிரதிபலனோடு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் போகிறார்களாம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லுகிறது இல்லையா, அங்கேயும் அந்த வார்த்தை சொல்லுது. ஏன் சொல்றேன்னா ஒன்னு கொண்டு போவதில்லை, ஒன்னு கொண்டு போவதில்லைன்னு சொல்றதுக்குரிய ரீசனே அதான், புரியலன்னு அர்த்தம். என்னை தேவனின் ஆசீர்வதித்த நோக்கமே நான் நிறைவுள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே செலவு பண்ணினவனாய், அந்த ஆசீர்வாதத்தை செயல்படுத்தினவனாய், வாரி இறைத்தவனாய், ஏழைகளை கொடுத்தவனாய், அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவனாய், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவருடைய நாமத்திற்காக செலவு பண்ணினவனாய் இருக்கும்படியாக தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அதுதான் பலனாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:10-12. அவர் வரும்போது எப்படி வராருன்னு சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் முத்திரையை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணட்டும், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி. வரம்பனானு வரும்போது நானும் வெறுகையா வரதில்ல, அவனவன் இந்த பூமியில என்னென்ன கிரியைகளை செய்தானோ அந்த கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் எங்கு வருகிறது, என்னோடு கூட வருது. அப்ப ஆண்டவர் வரும்போது வெறுங்கையா வரதில்ல, நீங்கள் இந்த பூமியில என்னென்ன கிரியைகளை செய்தீர்களோ அந்த கிரியைகளுக்குரிய பலனோடு வருகிறார். அந்த பலன் நல்ல பலனா கெட்ட பலனான்றது நீங்கள் செய்கிற கிரியைகளில் தான் இருக்கிறது. இட் இஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். அப்ப நாம் நல்ல கிரியைகளை செய்கிறோம், நல்ல உதாரணமாய் கொடுக்கிறோம், நல்ல ஆசீர்வதிக்க பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் அதனாலதான் வேணும்ன்றோம். ஹலோ, வீணா செலவு பண்றதுக்கு இல்ல, வீணா மறைச்சு வச்சுக்கிறதுக்கு இல்ல, பூட்டி வச்சுக்கிறதுக்கு இல்ல, அமைக்கி வச்சுக்கிறதுக்கு இல்ல, புரியுதுங்களா இல்லையா? எதற்காக கொடுக்கிறோம்? வாரி இறைக்கும்படியாக. மக்கதோனிய நாட்டு சபை மக்களை போல உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாக தான் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் இங்க எபேசியர் 1:3 சொல்றோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் எதற்கு ஆசீர்வதித்திருக்கிறார்னா, நாம் இம்மையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதை நடைமுறைப்படுத்தும் போது, அந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த பூமியில செலவழிக்கும் போது, அது நமக்கு உன்னதத்திலே பிரதிபலனாய் அது மாறுகிறது. அதனால் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன பண்ணுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. கல்வார் சிலுவிலே அவர் மரித்தது நம்முடைய தரித்திரத்தை அகற்றி நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியாது. எதற்காக? நான் பூட்டி வைப்பதற்காகவோ மறைத்து வைப்பதற்காகவோ அல்ல, அதற்காக அல்ல, உதாரத்துவமாய் கொடுத்து பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படியாக. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்களாய் இதில் இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான வார்த்தையை உங்களோடு கூட போதிக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப நாம் கேட்ட இந்த திருவார்த்தையின் பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஐ எம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் நம்புகிறேன் பொருளாதார ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவேன், இன்னும் உயர்த்தப்படுவேன், இன்னும் மகிமைப்படுவேன், இன்னும் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்வேன், இன்னும் ஏராளம் தாராளமாய் கொடுப்பேன் நான். அதற்காக தான் நம்முடைய கிறிஸ்துவுக்குள் என்னை உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தரித்திரமாய் வாழ்வதற்காக அல்ல.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதுக்குள்ள எதுவும் இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்குது. இந்த பூமியில நீங்கள் நன்றாய் வாழ வேண்டியது அவசியம். நீங்கள் நன்றாய் வாழும்போது, தேவனுக்காக கிரியை செய்யும்போது, தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் வாழும்பொழுது அவைகளெல்லாம் உங்களுக்கு பரலோகத்திலே பலனாக சேர்த்து வைக்கப்படுகிறது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், சேர்த்து வையுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையை கர்த்தர் நீர் எங்களுக்காகவே கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நீர் எங்களை நிறைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே அவைகளை செயல்படுத்த, தேவரீர் அதை வாரி இறைக்க, அதை பெருக விதைக்க நீர் எங்களை அப்படிப்பட்ட மக்கதோனிய நாட்டு சபையின் மக்களை போல இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு அருளுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டாயமாக அல்ல, வசரமாய அல்ல, தேவரீர் பரலோகத்தில் பொக்கிஷத்தோடு சேர்த்து வைக்கிறோம் என்கிற சிந்தையோடு, அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு, அப்படிப்பட்ட அறிவோடு, அப்படிப்பட்ட புத்தியோடு சகல ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் இந்த பூமியிலே அனுபவிக்க எங்கள் ஆண்டவர் நீர் எங்களை உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்க கொடுக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்த நீரிகளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறீர். தேவரீர் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாங்கள் எதை இழந்தாலும், எதை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அதை நூறத்தனையா எங்களுக்காக திரும்பி கொடுக்கிறவர், நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவர், சம்பூரணத்தினால் எங்களை நிரப்புகிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுகிற எங்கள் ஆண்டவர், கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். We are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். நிறைவான சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிள்ளைகள் வாழ கிருபை செய்வீராக. எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.